வணக்கம் நண்பர்களே, நான் வேலூர் கோட்டை நாணய சேகரிப்பாளர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி. வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து 1982, 1983, 1984 இந்த மூணு வருஷத்துலேயும் காயின்ஸில் என்னென்ன மாற்றங்கள் இருந்திருக்கு, அதாவது டைவரிட்டிஸ், ஓஎம்எஸ், மியூல் காயின்ஸ் ஏதாவது இருந்திருக்கா என்னன்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது 1982 பார்க்கும்போது ரேர் காயின் அதை வந்து கிடைக்கிறதே கஷ்டம், அதில் வந்து வெரைட்டிஸ் வந்து எடுக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு 100 காயின், 200 காயின்ஸ் இருந்துச்சுன்னா அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதாவது டை ஏதாவது மாற்றி அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்றதுனால அதில் வந்து எனக்கு அந்த காயினை கிடைக்கல, அதனால் அதிலிருந்து என்னால் எடுக்க முடியல. அடுத்தது வந்து 1983 பார்க்கும்போது பாம்பே மின்ட்டில் வந்து ஓஎம்எஸ் இருக்குது, அதாவது ஆப் மெட்டல் ஸ்ட்ரைக், அதனோட வேல்யூ வந்து அதிகம். டோடியோல் ஆக்ஷனில் வந்து ஆக்ஷனில் வச்சுருக்காங்க, இதனோட மதிப்பு வந்து அதாவது எஸ்டிமேட் போட்டிருக்காங்க 15,000-18,000 வரைக்கும். இது ஒரு விஷயம் பார்க்கணும் என்னென்னா, இது வந்து ஓஎம்எஸ்ன்னும் போது காப்பர்னிக்கில் வந்திருக்கணும், ஆனால் இது வந்து பிராஸில் வந்து வந்திருக்கு அப்படின்றாங்க. அதாவது பிளான்செட் வந்து எப்படி இந்த பிராஸோடது வந்துச்சு அப்படின்ட்டு ஒன்றும் புரியல. ஒருவேளை ட்ரையல் ஸ்ட்ரைக்காக இது பண்ணியிருக்காங்கா என்னன்ட்டு தெரியல. அதனால தான் சரி இந்த ஒரு காயின், அதுவும் அதனோட கண்டிஷன் கூட ரொம்ப புவராக இருந்தாலும் அதனோட எஸ்டிமேட் போட்டிருக்காங்க 15,000-18,000 வரைக்கும். ஓகேவா, சரி நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். அதே கல்கத்தா மின்ட்டில் வந்து இயர் டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. நான் வந்து ஒரு 200 காயின்ஸ் தேடினதுலேருந்து எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இது இயர் டிஃப்ரெண்ட்டுன்றதும் இருக்குது இந்த கல்கத்தா மின்ட்டில். அடுத்து பார்க்கும்போது 1984 பாம்பே மின்ட்டு வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் எனக்கு கிடைக்கல. அடுத்தது கல்கத்தா மின்ட்டு பார்க்கும்போது எட்ஜ் வெரைட்டி வந்து இதில் இருக்குது, அதாவது கல்கத்தா மின்ட்டு பார்க்கும்போது எட்ஜ் வெரைட்டிஸ் இருக்குது இதில். அதாவது இந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இந்த டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்றது. ஓகேவா, அடுத்து பார்க்கும்போது ஹைதராபாத் மின்ட்டில் வந்து எந்த ஒரு வெரைட்டிஸும் இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ப்ரைஸை பார்த்துடலாமே. அதாவது நீங்கள் வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாக வராது, 1-2 காயின்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம். ஒருவேளை அதாவது யாராவது ஷாப்பில் எடுத்து வச்சுருக்காங்க, அவங்க கையில் போய் கலெக்ஷன் பண்ண போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு காயின் வந்து 1-2 ரூபாய் வரைக்கும் தருவாங்க. சரி, இதனோட புக் வேல்யூ பார்க்கும்போது எல்லா காயின்ஸுமே, அதாவது 82 வந்து 40,000 ரூபாய் அது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மற்றபடி எல்லா காயின்ஸுமே ரேட் பார்க்கும்போது 5-10 ரூபாய் வரைக்கும் இதனோட புக் வேல்யூ இருக்குது. அதாவது இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு வந்து ஸ்கேர் கேட்டகரியில் வர்றதுனால இதனோட மதிப்பு வந்து 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்குது இந்த புக் வேல்யூவே பார்க்கும்போது. சரி, நம்ம இது வந்து எக்ஸிபிஷனில் போய் வாங்குகிறோம்னு நினச்சி இந்த ஓஎம்எஸ்ஸாவது இருக்கட்டும் இல்லை ரேர் காயினாவது இருக்கட்டும் எது இருந்தாலும் சரி, அது எல்லாம் டோட்டலாக ஒன்றா இருக்கும். அதாவது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதன்றது தெரியாது, ஒரு வேளை கிடைக்குதுன்னா அது லக்கு, அவங்க கூட பார்த்துருக்கலாம் பார்க்காம இருக்கலாம் தெரியாது. அதாவது எக்ஸிபிஷனில் வந்து நம்ம வந்து இது வாங்கினோம்னா இது வந்து 10-100 ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்கலாம். இதில் வெரைட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, அதாவது டை வெரைட்டிஸு, லைன் வெரைட்டிஸ், இது போல் ஏதாவது வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக பயர்ஸ் கையில் வாங்கும்போது இது வந்து 100 ரூபாயிலேருந்து 250 ரூபாய் வரைக்கும் இதனோட மதிப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனை ஆயிட்டீங்கன்னா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.